ஹலோ, வெல்கம் டு குக் வித் மீனா. இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பச்சை மொச்சையை வச்சு புளிக்குழம்பு மசாலாலாம் அரைச்சி ஊற்றி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு, கடாய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். வரம் மல்லி ஒரு ஸ்பூன். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகம், எல்லாமே கால் ஸ்பூன் வருங்க. கொஞ்சம் வெந்தயம், கடலைப்பருப்பு அரை ஸ்பூன், ஒரு அஞ்சாறு மிளகு, வரமிளகா, மூணு வரமிளகா போட்டிருக்கேன். கலருக்கு காஷ்மீரி சில்லி போட்டிருக்கேன். லேசாக வாசம் வர வரைக்கும் வறுத்துடலாம். அதில் ஒரு ஸ்பூன் கசகசா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இது நம்ம வீட்டில் இருக்க மிளகாத்தூள் மல்லித்தூளை போட்டு செய்கிறத விட இப்படி பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மதியம் செஞ்சு நைட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும். வறுபட்டுருச்சு. தேங்காய் ஒரு கை போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காயை போட்ட உடனே இது நல்லா ஆறட்டும். ஆறணுன்னு மசாலா அரைச்சிக்கலாம். பாருங்க, வறுத்த மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சுட்றலாம். ஸ்டவ்வில் குக்கரை வச்சு ஆன் பண்ணியாச்சு. புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. பூண்டு ஒரு அஞ்சாறு பல், பூண்டு ஒரு 20 சின்ன வெங்காயங்க. புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும்.
வந்துட்டு பூண்டு வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ மொச்சையை போட்டுக்கலாம். மொச்சையை போட்டு தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. மசாலா ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டோம்னா சூப்பரான அரைச்சி வச்ச புளிக்குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ மூடியை போட்டு மூடி ஒரு விசில் விட்டுக்கலாம். மொச்சக்கொட்டை புளிக்குழம்பு இந்த பக்கம் ஸ்டவ்வில் குக்கரில் வேகுது. இந்த பக்கம் ஸ்டவ்வில் முள்ளங்கி பொடி மாஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க காமிக்கலாம். கடுகு, புளித்தம் பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஜீரகம், கொக்கட்டி, கடுகு வெடிச்சு எல்லாம் நல்லா வறுபடட்டும். கொஞ்சம் பெருங்காயம், ஒரு பச்சை மிளகா, சவசம் மிளகா வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, கொட்டாச்சி, முள்ளங்கி இப்படி துருவி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா கோஸ் பொரியலாக முள்ளங்கி பொரியலாமே கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். பக்கம் நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா பிஞ்சு காய் தேவையானதெல்லாம் உப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுக்கலாம். நிமிஷத்தில் வந்துடும் பாருங்கள். பண்ணிக்கலாம்.
பாருங்கள் முள்ளங்கி தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குங்க. முள்ளங்கி பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் என்கிட்ட வெங்காயம் தீர்ந்து போச்சு, அதனால் வெங்காயம் போடல. வெங்காயம் போட்டு தான் பண்ணுவாங்க. வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால் உங்களுக்கு இப்படி பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ சூப்பரான முள்ளங்கி பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், குழம்பு வச்சாச்சு, பொடி மாஸ் பண்ணியாச்சு. இப்போ தூதுவளையில் ரசம் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. அதுக்கு இந்த தூதுவளையை மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்சி ஜாரில் தூதுவளை போட்டாச்சு. ஜீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம் நைஸாக. பாருங்கள், அப்படி அரைச்சாச்சு. ஜீரகம், மிளகு, தூதுவளை இது அப்படி அரைச்சாச்சு. இப்போ ரசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், தூதுவளை ரசத்துக்கு தண்ணியில் உப்பு, புளி, கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி, மஞ்சத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது மிக்சியில் அரைச்சி தூதுவளை, ஜீரகம், மிளகு இதை தாளிச்சு விட்டுக்கலாம். ஸ்டவ்வில் கடாயை வச்சு காஞ்சிருச்சு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் பெருங்காயம், கடுகு வெடிக்குது. இந்த அரைச்சு ஜீரக மிளகாய் போட்டுக்கலாம். தூதுவளையும் சேர்த்து அரைச்சிருங்க. ஸ்டவ் சிம்மில் வச்சு ஒரு வதக்க வதக்கிக்கலாம். இப்போ ரசம் வதக்கிக்கலாம். கொதிச்சோன்னே ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரசம் இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்களா, இன்றைக்கி லஞ்சு மெனு இதாங்க. சாதம் வச்சுட்டேன், பச்சை முச்சை அரைச்சி வச்ச புளிக்குழம்பு வச்சுருக்கேன், தூதுவளை ரசம் வச்சுருக்கேன், முள்ளங்கி பொடி மாஸ் பண்ணியிருக்கேன். இதாங்க இன்றைக்கி லஞ்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. தூதுவளை ரசம் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மழை நாளைக்கு, குளிருக்கு, சளி பிடிச்சா ரொம்ப நல்லது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தூதுவளை துவையலும் பண்ணலாம். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.